அன்னை மரியாவின் முகம், நம்பிக்கையின் முகம். 2011 உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வீரமங்கையாக திகழ்ந்து நம்பிக்கை வாழ்வின் நட்சத்திரமாக உருவெற்றவர்தான் அருணிமா சின்ஹா என்ற இளம்பெண். தடகள வீராங்கனையாக, கைப்பந்து வீராங்கனையாக மிக திறமையாக விளையாடி கொண்டிருந்தவர் ஒரு நாள் தன்னுடைய பணிகளையெல்லாம் முடித்துவிட்டு வீட்டிற்கு தொடர் வண்டியிலே பயணம் மேற்கொள்கிறார். போகிற பொழுது அவரோடு அங்கே 4 இளைஞர்கள் அந்த தொடர் வண்டியிலே பயணம் செய்கிறார்கள். அந்த 4 இளைஞர்களும் இந்த பெண்மணியை பாலியல் பலாத்காரம் செய்வதற்காக முயற்சி செய்கிறார்கள். எவ்வளவோ போராடுகிறார், இறுதியில் தோல்வியடைகிறார். 4 பேரும் அப்பெண்மணியை குற்றுயிராக மாற்றி ஓடுகிற ரயிலிலிருந்து அவரை கீழே தள்ளிவிடுகிறார்கள். கால் தண்டவாளத்திலே பட்டு துண்டிக்கப்படுகிறது. இருட்டு பகுதி, நாய்களின் சத்தம், யாருமே இல்லாத சூழல். அங்கே அருணிமா சின்ஹா மட்டும் ஒற்றையாளாக அந்த தரையிலே கிடக்கிறார். நாய்களை விரட்டுவதா, கால் துண்டிக்கப்பட்டதே அவதியிலே துன்புறுவதா என்று மனப்போராட்டமும் உடல் போராட்டமும் அவளை கொஞ்சம் கொஞ்சமாக கொன்று கொண்டே இருக்கிறது. காலை 5:30 மணி போல அங்கே நடமாட்டம், ஆட்களின் நடமாட்டம் வருகிறது. இவர் கிடப்பதை பார்த்து அவரை தூக்கி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு செல்கிறார்கள். அங்கே மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். அப்பொழுது மருத்துவமனை மேலதிகாரியான மருத்துவர் சொல்கிறார், இவரால் இனிமேல் நடக்கவே முடியாது, இவருடைய கால் முழுவதுமாக துண்டிக்கப்பட்டு விட்டது, இனிமேல் இதை ஒட்டுவதற்கு கூட வாய்ப்பில்லை என்று சொல்லிவிடுகிறார். மனம் உடைந்து போன அருணிமா சின்ஹாவினுடைய பெற்றோரும் பயிற்சியாளரும் என்ன செய்வது என்று தெரியாமல் நிற்கின்ற பொழுது அருணிமா சின்ஹா தன்னுடைய மனதில் நம்பிக்கையை வளர்க்கிறார். என்னால் எழுந்து நடக்க முடியும், என்னால் நான் ஆசைப்பட்டது போன்று அந்த எவரெஸ்ட் சிகரத்திலே ஏறி தேசிய குட்டியை நட்டு வைக்க முடியும் என்ற நம்பிக்கையிலே அவர் ஆழமாக ஊற ஆரம்பிக்கிறார். நாட்கள் செல்கிறது, வருடங்கள் பயணிக்கிறது. இறுதியிலே அருணிமா சின்ஹா செயற்கை காலோடு இமயமலையில் ஏறி எவரெஸ்ட் சிகரத்தினுடைய நம்பிக்கையின் நட்சத்திரமாக அங்கே நிற்கிறார். அருணிமா சின்ஹாவின் முகத்தை பார்த்த ஒவ்வொருவரும் இவர் நம்பிக்கையின் முகம் என்று சொல்லும் அளவிற்கு முகத்திலே நம்பிக்கையை பதித்து மற்றவர்கள் காணும்படி செய்தார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை என்பது அடிப்படையாக இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஒவ்வொருவரும் 3 விதமான நம்பிக்கையிலே நம்மை ஆழப்படுத்துகின்றோம். தன்னம்பிக்கை, பிறர் நம்பிக்கை, இறை நம்பிக்கை என்று 3 பரிமாண வடிவத்திலே நாம் நமது நம்பிக்கை பயணத்தை மேற்கொள்ளுகிறோம். அன்னை மரியாவும் கூட இந்த 3 பரிமாண நம்பிக்கையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர்தான். ஆண்டவருடைய அழைப்பை பெற்றவுடன் என்னால் இது நிகழுமா என்ற நம்பிக்கையற்ற சூழலிலே கடவுளுடைய அருளை கண்டடைந்ததால் தன்னால் முடியும் என்று முழுவதுமாக நம்பி ஆண்டவருடைய அழைப்பை ஏற்கிறார். தன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களுடைய, குறிப்பாக தன்னுடைய கணவரான சூசையப்பரனுடைய நம்பிக்கையில் தன்னையும் இணைத்து கொள்ளுகிறார். 3வதாக இறைவனை முழுவதுமாக நம்புகிறார். இப்படி அன்னையை பார்த்து வேண்டுகிற நாம் ஒவ்வொருவரும் அன்னையிடத்தில் விளங்கிய இந்த நம்பிக்கை முகத்தை நாம் இன்றைய நாளிலே பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்னை மரியாவினுடைய முகத்தை பார்த்து
ஜெபிக்கின்ற நாம் ஒவ்வொருவருமே அந்த அன்னையிடத்தில் விளங்கிய நம்பிக்கையின் முகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். மூன்று விதமான நம்பிக்கைகளை நாம் களைய வேண்டும். முதல் நம்பிக்கை மூட நம்பிக்கை, இரண்டாவது நம்பிக்கை அவ நம்பிக்கை, மூன்றாவது நம்பிக்கை அதி நம்பிக்கை. இந்த மூன்றும் எப்பொழுது நம்மிடத்திலிருந்து விலகி செல்கிறதோ அப்பொழுது தன்னையும் பிறரையும் இறைவனையும் நம்புகிற பொழுது, அன்னை மரியா எத்தகைய நம்பிக்கையின் முகத்தோடு வாழ்ந்தாரோ அதே போன்று அவருடைய பிள்ளைகளாகிய அவருடைய பரிந்துரை ஜெபத்தை வேண்டி நிற்கின்ற மக்களாகிய நாமும் அன்னையிடத்தில் தென்பட்ட நம்பிக்கையின் முகங்களை நமதாக்கிக் கொள்ள விரும்புகின்றோம். சிந்தனை. நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற எத்தனையோ முகங்களில் இன்று நம்பிக்கையற்ற சூழல் இருக்கிறது, நம்பிக்கை தளர்வு இருக்கிறது, நம்பிக்கை தளர்ச்சி இருக்கிறது. அவற்றை எல்லாம் மாற்றி நம்பிக்கையிலே முதிர்ச்சி கண்ட அன்னை மரியாவை போன்று அவரை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் முதிர்ச்சி அடைய வேண்டும் என்கிற உண்மையான விசுவாச வாழ்வை நாம் பேணுகின்றோமா என்ற கேள்வியை நாம் நமக்குள்ளே கேட்டு பார்ப்போம். அன்னை மரியாவின் முகம் நம்பிக்கையின் முகம் என்பதை முழுவதுமாக உணர்ந்து கொள்வோம். நம்பிக்கையின் முகங்களாக வலம் வர இறைவனிடத்தில் அருள் வேண்டுவோம்.